அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் ஒர்க் தனி வெட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கடந்த 10 வருஷம் குரூப் 4 க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணி பார்க்கையில மினிமம் 1-2 கேள்விகள் ரெகுலரா கேட்டிருக்காங்க. தனி வெட்டியில மொத்தம் 5 டைப் இருக்குது. மடங்கு, தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், ஆண்டுகள், மாதங்கள், நாட்கள். இந்த 5 டைப்ல ஒவ்வொரு டைப்லயும் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணியிருக்கேன். கூடவே இந்த க்வெஸ்சனுக்கான ஷார்ட்கட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மடங்கு பேஸ் பண்ணி, இந்த மடங்கு பேஸ் பண்ணி 2016 குரூப் 4, 2018 குரூப் 4, 2019 குரூப் 4 தொடர்ந்து 3 எக்ஸாமா மடங்க பேஸ் பண்ணி ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இந்த டைப்ல வந்து 2016 குரூப் 4லயும் 2022 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆண்டை பேஸ் பண்ணி வந்து 2013 குரூப் 4லயும் 2022 குரூப் 4லயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது மாதங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 4ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேற எதுலையுமே கேட்கல. அதுக்கடுத்தது நாட்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2014 குரூப் 4ல மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேற எங்கேயும் இல்லைங்க. இதுலயே மெயினா மடங்கை பேஸ் பண்ணி அடிக்கடி கேட்டிருக்காங்க. தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மொத்தம் கடந்த 10 வருஷத்துல 6 குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் வந்து 3 எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்வியும், 3 எக்ஸாமில் 2-2 கேள்வியும் கேட்டிருக்காங்க. கடைசி 2 க்வெஸ்சன் 2019 2022 க்வெஸ்சன் பார்க்கும்போது 2-2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போது வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் கண்டிப்பாக 2 கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இந்த டாபிக் ரொம்ப ஈஸி, ஃபார்முலாலாம் தேவையில்லை, சிம்பிளாக போடலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த கடந்த 10 வருஷத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் டாபிக் வைஸாக பிரித்து உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா நான் அடுத்த 5 கிளாஸில் தனி வெட்டி முடிச்சிடுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை சார், எனக்கு இந்த ஷார்ட்கட்லாம் புரியல அப்படின்னா அடுத்த 5 கிளாஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது. இந்த கடந்த 10 வருஷ கேள்விகளை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் க்வெஸ்சன் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் மடங்கை பேஸ் பண்ணி மொத்தம் 3 கேள்விகள் கேட்டிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 கேள்வி பார்த்துருவோம். 2019 குரூப் 4ல கேட்டிருக்கான், ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல போடுறீங்க தனி வட்டியில், 10 வருஷத்துல 2 மடங்கா இரட்டிப்பா ஆகும்னு சொல்றான். அப்படின்னா அந்த பேங்க்ல எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மடங்கை பொறுத்த வரைக்கும் 1 ஆண்டு கொடுத்துருவான் பர்சன்டேஜ் கேட்பான், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பான். சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. இதில் என்ன மடங்கோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் புரியணும் இல்லையா, புத்தகத்தில் இது இருக்காது, உங்களுக்கு ஃபார்மேட் புரியறதுக்காக மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதில் 1 கழிச்சிடுங்க, மடங்கில் 1 கழித்து 100 பெருக்குங்க. சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது. அதுக்கப்புறம் க்வெஸ்சனில் 1 ஆண்டு கொடுத்துருப்பான், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பான், எதை கொடுத்துருக்கானோ அதை வகுத்துங்க. புரியுதுங்களா சொல்கிறது? 1 ஆண்டு கொடுத்துருப்பான், இல்லை பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு மதிப்பு கொடுத்துருப்பான், அதை வகுத்துங்க. முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்மேட்டை விட நான் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவனிங்க. இதில் என்ன சொல்கிறான்னா 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதான். அப்போ மடங்கு 2 ரெண்டில் 1 கழிங்க 1 வரும், 1 கூட 100 பெறுங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், மடங்கில் 1 கழித்து 100 பிரிக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன அங்கே கொடுத்துருக்கான், ஆண்டு கொடுத்துருக்கான், அதை வகுத்துருங்க. முடிஞ்சிருச்சு. புரியுதா? அவ்வளோதான்ப்பா. பாருங்கள், 100 தான் வரும். இந்த 0-0 கேன்சல், 10 ஆப்ஷன் ஏதான் சரியான வழி. ஒரே செகண்ட், முடிஞ்சு போச்சு. எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. அடடே, சூப்பராகுதுப்பா. அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2nd கேள்வி. இது 2018 குரூப் 4ல கேட்டிருக்கான், ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு
பிடிப்பதற்கு காலம் அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்களே பாருங்க, போன குவெஸ்டன்ல வருஷம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டான், இந்த குவெஸ்டன்ல வருஷத்தை கொடுத்துட்டு சாரி பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வருஷம் கேட்கறான், அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப நான் என்ன சொன்னேன், நல்ல கவனிங்க, இது என்ன சொல்றாங்க, 3 மடங்கு ஆகுதான். அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, அது ஒரு பேங்க்ல போடுறீங்க, அந்த பேங்க்ல 8% கொடுக்குறாங்க, 3 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். புரியுதா, நான் என்ன சொல்லியிருக்கேன், மடங்களை ஒன்று கழிச்சிருங்க. அப்போ 3 மடங்குன்னு இருக்குது, 3ல் ஒன்று கழிச்சா 2 100, இதாக கூட 100 பெருக்குங்க, பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஸ்டனில் பர்சன்டேஜோ அல்லது ஆண்டோ கொடுத்துருப்பான், அதை வகுத்துருங்க. பர்சன்டேஜ் 8 கொடுத்துருக்கான், அதை வகுத்துட்டேன். அப்போங்க பாருங்க, இதில் 1/2 இதில் 1/2 4, இதில் 1/2 2, இதில் 1/2 50, இதில் 1/2 1, இதில் 1/2 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பார்த்தீங்களா, பேப்பர் பேனா பென்சில் எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே மனசுலேயே போடலாம், அவ்வளோ சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததா 2016 குரூப் 4ல கேட்டிருக்கான், ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? இது நான்ப்பா பின்னத்தில் கொடுத்துட்டானே அப்படின்னா, அதே தான் நான் சொல்ற மெத்தேல தான் போட போறீங்க. மடங்குல ஒண்ணு கழிச்சு 100 பெருக்கி என்ன குவெஸ்டன்ல ஆண்டு கொடுத்தா ஆண்டியோ, பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜோ வகுக்கணும், இவ்வளவுதான். சரிங்களா, பட் இதுல பின்னத்துல இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. முதல்ல 9/4 இதுல ஒண்ணு கழிக்கணுமா, மனசுலயே போடலாம். இதுல ஒண்ணு கழிக்கணும் ஒண்ணு இல்லைங்க, இது அப்படியே இதோட பெருக்குங்க. ஒரு நாள் 4 வரும், 4/9 கழிச்சிருங்க 5 வரும், +5, அப்ப 5/4 வர்ணனை ஒன்று கழிச்சிட்டேன். புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா? புரியுது சரிங்களா. அதுக்கு அடுத்தது இப்போ 100 பெருகணும், அதை நான் பண்ணிடுறேன். அப்போ 5/4, அதாவது கொஷில் என்ன கொடுத்துருக்கோம், 9/4, அதில் ஒன்று கழிச்சா 5/4 வந்துருச்சு, கரெக்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 100 பெருகணும் அப்படி தானேங்க, அதை 100 பெருக்கிறேன். அப்போ 1 நாள் 4, 25 நாள் 100. அப்போ 25 5 முறை போட்டால், 4 முறை போட்டால் 100, 1 முறை சேர்த்தா 125, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், மடங்களை ஒண்ணு கழிச்சு 100 பெருகிட்டேன். புரியுதுங்களா, தெளிவா புரியுதுங்களா? ரைட், இதே நம்பரா கொடுத்தா ஈஸி, இந்த மாதிரி பின்னமா கொடுத்தா மனசுல ஒரு ஸ்டெப் போட வேண்டியதா இருக்கும். சரிங்களா, ரைட்டுப்பா. அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், ஆண்டு கொடுத்துருக்கான், அதை அப்படியே வகுத்துருங்க 2. சரிங்களா, சோ 125 அவ்வளவுதாங்க, 120 60, 5 2 62 இருக்குதா, தோ பர்ஃபெக்டா 62 ஆப்ஷன் சில இருக்கு, பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க. இந்த 3 கொஸ்டின்லயே மடங்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல என்னென்ன மாடல் நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துருங்க. இப்போ மொதல் டைப் முடிச்சாச்சு, அடுத்த டைப் வருவோம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ஈஸிங்க. 2016 குரூப் 4ல கேட்டிருக்கான், ரூபாய் 12,000 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதை எப்படி சொல்லலாம்னா, உங்ககிட்ட ஒரு 12,000 இருக்குது, அது நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் உள்ள போறீங்க, அந்த பேங்க்ல தனி வட்டி போடுறாங்க, 10% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு வட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த வட்டி நீங்க கேட்டுட்டு வெளியே வந்துடுறீங்க. 2வது ஒரு பேங்க் போறீங்க, அங்க வந்து கூட்டு வட்டி கொடுக்குறாங்க, அங்கேயும் 10% தான், உங்ககிட்ட 12,000 இருக்குது, அப்போ அங்க ஒரு வட்டி கொடுப்பாங்க, கரெக்டா? அப்போ தனி வட்டி பேங்க்ல கொடுக்குற அமௌண்ட்டும் கூட்டு வட்டி இருக்கிற பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் எவ்வளோ? உதாரணத்துக்கு இங்க வந்து 1,000 கொடுக்குறாங்க தண்ணி வட்டியில அப்படின்னு வச்சுங்க, சும்மா புரியறதுக்காக. இதை நீங்க கூட்டு வட்டி பேங்க்கு போனா 1,050 தரன்றாங்க, அப்ப எதுல அதிகம், கூட்டு வட்டியில எவ்வளோ, 50 ரூபா. ஏன்னா 1,000 கூட 1,050 கழிச்சா 50 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. இதான் கேள்விங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், கழிச்சு சொல்லணும், இதான் நார்மல். ஆனா நம்ம அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றான், 12,000 கரெக்டா, சோ 12,000 10%ல 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தானே கேட்டிருக்கான். சோ இது 2 வருஷமான்னு கேர்ஃபுல்லா பாத்துங்க. 2 வருஷம் கேட்டா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதுல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், 10, அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணும், இது ஒரு ரூல்,
சரிங்களா. ஸோ நான் 2-0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ வரும்? 1200 ரூபாய் வரும். இது மொதல் வருஷம்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ 2 வருஷம் கேட்டிருக்கேன் இல்லையா. நான் இப்போ அடுத்த வருஷம் போகணும். அடுத்த வருஷம் போகிறதுக்கு நான் இதே 10% கொஸ்டினில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை அப்படியே பெருக்கிக்கிறேன். பெருக்குன்னா 2-0 கேன்சல் பண்ணோம். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2-0 கேன்சல் பண்ணோம். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 120 இருக்குது. ஏன்னா ஒன்றா கூட 120 பெருக்குன்னா 120 தான் வரும். அவ்வளோதாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஃபார்முலாம் தேவையில்லை. பாருங்க 120 இருக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா, அவன் 12,000 கொடுத்துட்டான். அதை விட 10 பெருகினேன். பெருகுனா 2-0 கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன். அப்போ 1200 வரும் மொதல் வருஷம். ரெண்டாவது வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அதே 10% பெருகிறேன். பெருகுனா 2-0 கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன். 120 ஒன்று பெருகுனா 120 தான் வரும். ஆன்சர் 120. அவ்வளோதான். ஆடாடாடா பரவாயில்லையே, இவ்வளோதான் மெத்தேடு. புரியுதுங்களா? புரியுது. இன்னும் கொஞ்சம் புரியுதுனா, 2016 வியோவில் கேட்டிருக்கான், ரூபாய் 8000 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2016 வியோவில் கேட்டிருக்காங்க. இங்கே 2 வருஷமான்னு ஒரு முறை பார்த்துங்கன்னு சொன்னேன். 2 வருஷம்தான் எவ்வளோ? 8000 ரூபாய் கரெக்டா. 8000 அசல். இதுக்கு பர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்கான். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பெருகுன்னா 2-0 கேன்சல் பண்ணோம். ஒன்றா கூட 800 பெருகுனா 800 வருங்க. இது மொதல் வருஷம். 2 வருஷம் கேட்டிருக்கேன் இல்லையா. நான் 2வது வருஷம் போக இந்த 800 கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருகிறேன். அப்படி பெருகுன்னா 2-0 கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன். இப்போ 80 கூட ஒன்று பெருகுனா 80 தான் வரும். அவ்வளோதாங்க ஆன்சர். போய் பாருங்க 80. அடடா என்ன பார்த்தியா, ஐயோ இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்கானா, அதான் குரூப் 4. நீங்கள் மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணால் வேறு. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க, ரொம்ப எளிமையாக. சரிங்களா, லெவல் 1 லெவல் 2 தான், முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு ஹோம் மார்க்காக கொடுக்குற, நீங்களே போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். 6வது கொஸ்டின் ஹோம் மார்க்கு. ரூபாய் 4000 2 ஆண்டுகளில் 10% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டுட்டான். இதுக்கு இப்போ நான் சொன்ன 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 10% இருக்குது. இது வந்து 2013 வியோவில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A 40, B 400, C 50, D 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டிங்க பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது ஆண்டை பேஸ் பண்ணி வந்துடுவோம். 8வது கேள்வி. ஆண்டை பேஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் 4000 ஆனது 4 ஆண்டுகளில் ரூபாய் 5000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் யாது அப்படின்னு 2013 வியோவில் கேட்டிருக்கான். என்னன்னா, உங்ககிட்ட 4000 ரூபாய் இருக்குதுங்க. அதை 4 வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல போடுறீங்க. அந்த பேங்க்ல தனி வட்டின்னு வச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போயிட்டு மொத்த அமௌண்ட்டு கொடுங்கன்னு கேட்டா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க போட்டது 4000, வரத்து 5000, 1000 ரூபாய் தனி வட்டியாக கிடைக்குது. கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ 4000க்கு 4 வருஷத்துக்கு 1000 ரூபாய் வட்டி வருது இல்லை, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது. இதுக்கும் ஃபார்முலா தேவையில்லைங்க. புக்கில் வந்து PNR/100 ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாங்க. ஜெய ஃபார்முலா பார்த்தே ஒரு மாதிரி இருக்குதுப்பா. ரைட். அப்போ வந்து பாருங்க, அசல் என்ன? 4000. அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம், பட் கொஸ்டின்ல தான் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதனால நான் அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அசலா கூட பர்சன்டேஜ் பெருகலாம். ஸோ பர்சன்டேஜ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இதா கூட ஆண்டை பெருகலாம், 4 வருஷம் சொல்லியிருக்காங்க, பெருகிட்டேன். இதுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னா, ஈக்குவல் டு வட்டி வைக்கணுங்க. ஈக்குவல் டு 1000 ரூபாய் வட்டி வருது. புரியுதா இந்த லைன்? இது வந்து இது என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க, எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, பர்சன்டேஜ் தேவை. அப்போ இந்த 4000-ம் 4 ஈக்குவல் டு கண்ணாட பக்கம் போடுங்க. ஈக்குவல் டு கண்ணாட பக்கம் போச்சுன்னா, பெருக்கில் இருந்து ஈக்குவல் டு கண்ணாட பக்கம் போனால் பகுத்தலாக மாறிடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே மடிச்சது 1000, கீழே இந்த 4000-ம் 4 கீழே வந்துடுங்க. கரெக்டாக இருங்க, இந்த பெருக்கல் ஒழுங்காக வரலையே. ஓகே, 4 கீழே வந்துடும். புரியுதா? புரியுது. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா, அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருகணும். இப்போ சுருங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டெப்பே.
வேற ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரிங்களா, இது பர்சன்டேஜ்ல நான் இந்த மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இந்த டைப் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜும் இதுவும் சேம் தான். சரிங்களா, சுருக்கலாமா? இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலுங்க, அப்புறம் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சலுங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் நாலு நூறு வந்து இருபத்தஞ்சு நாள் நூறு. ஏன்னா நம்ம படிச்சு பார்த்தோம், ரெண்டில் பாதி நாலில் பாதி ரெண்டு, நூறில் பாதி ஐம்பது, ரெண்டில் பாதி ஒன்று, ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு நூறு. கரெக்டா? கரெக்ட். இப்போ இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலுன்னு இருக்கு. ஐயோ, அடிக்க முடியுமே? அடிக்கலாம். ஆறு நாள் இருபத்தி நாலு. கரெக்டா? ஆறு நாள் இருபத்தி நாலு, இருபத்தி நாலு வகுப்பட்டுருது, மீதி ஒன்று இருக்குது. இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போனால் மீதி ஒன்று பை நாலு சதவீதம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஸ்டெப்பு பாருங்க, இது இது உங்களால் போட முடியாதா? பாருங்க, தெளிவாக ஆறு ஒன்று பை நாலு வந்துருச்சு. சிம்பிள்ங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா, இதே டைப்பில் தான் இப்போ இது ரெண்டாயிரத்தி பதிமூணு விஏவில் கேட்டான், இதே டைப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான். என்னங்க சொல்கிறீங்க? அதோ பாருங்க, ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூணு ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசா, எனில் வட்டி விகிதம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னடா கேட்குறீங்க? அதாவது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், என்னன்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தர் உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுங்க, நான் மூணு வருஷத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க, அதுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாரு அவர். சரியா? இன்னொருத்தர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வராப்பில், மச்சான் எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கடனாக வேண்டா, நான் ஒரு மூணு வருஷத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சே, அதனால அவனுக்கு கொஞ்சம் வட்டியை கம்மி பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறேன். இவங்க ரெண்டு பேருமே மூணு வருஷம் போத்து ஃப்ரெண்டும் அமௌண்ட் கொடுத்துட்றான், தெருவில் இருக்கிற நபர் இருக்கார் இல்லையோ அவரும் அமௌண்ட் கொடுத்துட்றாரு, ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வட்டி வித்தியாசம் வந்து பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசா. புரியுதுங்களா? புரியுது. இப்போ இதில் என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த வித்தியாசம் இந்த பதிமூன்று ரூபாய் ஐம்பது பைசான்னு வந்துச்சுல்ல, அது ஆயிரத்தி ஐநூறுல மூணு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இவ்வளோதான் என் கேள்வி. புரியுதா? புரியுது சார், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க, அந்த ஆயிரத்தி ஐநூறுன்றது அசலா? அதை எழுதிக்கிட்டேன். இதாக கூட பர்சன்டேஜ் பெருகலாம், பர்சன்டேஜ் தான் உங்களை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இதாக கூட ஆண்டை பெருகலாம், மூணு வருஷம்னு கொடுத்துருக்கான், அந்த ஆண்டை போட்டுட்டேன். அதுக்கு அடுத்து தான் எவ்வளோ வருது அமௌண்ட்டு, பதிமூன்று ரூபா ஐம்பது பைசா, பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோ, அவ்வளோதான். இந்த பாருங்க, இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் அவங்க எவ்வளோ கேட்டிருந்தான், அதே தான். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எக்ஸோட வேல்யூ, ஐ மீன் பர்சன்டேஜ் தேவை. அப்போது பெருக்கில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறும் மூணும் ஈக்குவல் வேணாம் நம்ம மூணா வகுத்துல ஆயிடும். கரெக்டாக? கரெக்டுப்பா, கரெக்டுப்பா. அப்போ பதிமூன்று ரூபாய் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், பதிமூணு புள்ளி அஞ்சு ஜீரோ, அதாவது பதிமூணாயிரரூபா நீதிட்டு கீழே ஆயிரத்தி ஐநூறும் வந்துடும், மூணும் வந்துடும். கரெக்டாக? ஏன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு மூணு கீழே வந்துடுது. ஒரு கண்டிஷன் இருக்கு, எப்பவுமே அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துருச்சுன்னா மேலே நூறை பெருகணும். அசல் அந்த ஆயிரத்தி ஐநூறு கீழே வந்துருக்குது, பார்த்தீங்களா? இப்போ வந்துருச்சு, அதனால மேலே நூறை பெருகிட்டேன், அவ்வளோதாங்க. சுருங்க ஆன்சர். அதாவது இங்கே புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்குது, அப்போ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ எடுத்து போட்டால் இது என்ன வரும்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபான்னு வரும். சரிங்களா, ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியத்தே எழுதுறேன், இப்படியே அடிக்கலாம், பட் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு போட்டால் புரியுமேன்னு போட்டேன். சரிங்களா, இப்போ ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு மூணுங்க. இப்போ சுருங்க பார்க்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா, ஓர் மூணு மூணு, நான் முன் பன்னெண்டு. ஸோ நான் முன் அதாவது பதிமூணில் பன்னெண்டு போயிடுச்சு, மீதி ஒன்று இருக்குது பக்கத்தில் வைங்க, பதினஞ்சுன்னு ஆயிடும். ஐ முன் பாஞ்சு. கரெக்டா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இங்கே நூற்றி ஐம்பது இருக்குது, நல்லா கவனிச்சிங்க. இதில் வந்து நான் அஞ்சாயிரம் அடிக்கிறேன், மூ அஞ்சு பாஞ்சு முப்பது நூறுமா, ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு, ஓர் மூணு மூணு பத்துன்னு இருக்குமா, மூ மூணு ஒன்பது. அப்போ எனக்கு என்ன வருது, மூணு டிவைட் பை பத்து அப்படின்னு வருது. உங்களுக்கு நல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கீழே ஒரு ஜீரோ இருந்தால் இங்கே ஒரு ஸ்தானம் வச்சு ஜீரோ வச்சுக்கலாம், ஜீரோ பாயிண்ட் த்ரீ, அவ்வளோதாங்க. சரிங்களா, ஜீரோ பாயிண்ட் த்ரீ எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தினா ஆப்ஷன் சியில் தெளிவாக இருக்கு. சரி, எனக்கு இந்த மாதிரிலாம் போட தெரியல சார் அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது சிம்பிளாக சொல்லித்தரேன். இது வரும் ஒரு டெமோ கிளாஸ் தான், ஸோ இப்படி தான் அடிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரின்னா நம்ம கிளாஸ் கவனிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். சரிங்களா, புரியுதுங்களா, பார்த்தீங்களா? அப்போ நம்ம இதுவில் எப்படி கேட்டிருக்கேன்னா இதே மெத்தேடு தான். என்ன இந்த மாதிரி புள்ளி வைக்கும் போது தான் உங்களுக்கு திணறீங்க,
மெத்தேடு வே ஒன்று தான், புரியுதா? வே கொஷின் வே ஒன்று தான். என்னங்க உங்களை புள்ளி வச்சு கொஞ்சம் திணற வைக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு இங்கே என்ன பண்ணோம்? ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணால் மஸ்ட்டு அதிகமான கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். அதுக்கு தான் நம்ம கிளாஸ் வந்து ஒரு 5-4 கிளாஸ் வந்து பிளான் போட்டிருக்கோம். அதாவது மொத்தம் 5 டைப் இல்லையா, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கிளாஸுன்னு. மேபி ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் 6 கிளாஸில் பர்ஃபெக்டாக முடிச்சிடலாங்க. சரிங்களா? ரைட்டு, அடுத்து கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். மாதங்கள், மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸிங்க, இதுவும் இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மெத்தேட் தான். சரிங்களா? அதாவது ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதத்திற்கு தனி வட்டியை காண்க. 2019 குரூப் 4ல கேட்டிருக்கான். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க, மாதங்கள் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஆண்டு பேஸ் பண்ணி. சரிங்களா? அதாவது மாதத்தை ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, நம்ம மெத்தேடில் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணோம், இப்போ பாருங்கள், ஒரு வருடம் 6 மாதம், அது எப்படி எடுத்துலாம்? ஒரு வருடம் 1.5 வருஷம்னு சொல்லலாம் தானேங்க. புரியுதுங்களா? புரியுது. அப்போது இது வந்து ஒரு கலப்பினத்தில் இருக்குது. ஐ மீன் ஒரு வருடம் 6 மாதம்னு இருக்குது. இதை நான் வருஷமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி மாற்றிக்கிட்டேன், 1.5 வருஷம்ன்றது இது ஒரு கலப்பினம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஒன்றாவோட பிரிக்கிறேன், 2 2 வரும். இந்த ரெண்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டணுங்க, 3/2 வருங்க. அப்போது 1.5 வருஷத்தை, 1 வருடம் 6 மாசத்தை 3/2 வருடமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த கன்வெர்ஷன் ப்ராசஸ்லாம் ஒரு 10 கணக்கு 15 கணக்கு போட்டால் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. பட் நான் என்ன பண்ணுறேன்னா, மாதத்தை வருஷமாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். 3/2 வருஷமாக மாற்றியாச்சு. புரியுதா? புரியுது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், அவன் 1.5 வருஷம்னு கொடுத்துருக்கான், இதை நான் வருஷமாக மாற்றிட்டேன். அப்போது 7500 ரூபாய்க்கு 8% அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், இதாக கூட ஆண்டை பெருகலாம். ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3/2 கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கோம், 3/2. புரியுதா? புரியுது. நான் முதல் நடத்தும் போதே சொன்னேன், எப்போ தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல சொன்னேன், அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். பெருகுன்னா 2-0 கேன்சல் பண்ணோம், இங்கே இருக்கு, பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இதில் 1/2, இதில் 1/4, அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 75 4 பெருங்க, 75 75 150 150 150 எவ்வளோ வருது பாருங்க, 150 150 300 வருதுங்க. கரெக்டு, 300 × 3 தோருக்கு பாருங்க, இந்த 3 3 9 900 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 900 எங்கே பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரியானது. மாதங்களில் கேட்டாலும் வருஷமாக கன்வெர்ட் பண்ணி ஒரே செகண்டில் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள், சூப்பர்பா. அடுத்தது பாருங்க, நாட்கள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம், தனி வட்டியை காண்க. 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்போ இதை நாட்களில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வருஷமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. எப்படி சார்? அதுக்கு ஒரு டேபிள் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். இப்போத்துக்கு ஜஸ்ட்டு 219னா 3/5, அவ்வளோதாங்க. இந்த 3/5 ஏன் கொண்டு வரேன் நான் சொல்கிறேன், கிளாஸில் தனி, அதாவது இதில் வந்து நாட்களுக்குன்னே தனி கிளாஸ் போடுவேன், அதில் பாருங்கள் ஏன் இதை எப்படி நான் வருஷம் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் 3/5 அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 6750 ரூபாவா, இதுக்கு எத்தனை நாள் 200, அதாவது 10% அசலாக கூட முதல்ல பர்சன்டேஜ் பெருகணும் பெருகிட்டேன். எத்தனை வருஷம்னா 3/5, அதாவது அவன் வந்து 219 நாள்னு கொடுத்துருக்கான், நான் இதை வருஷமாக மாற்றிட்டேன், 3/5. இப்போ பாருங்கள், அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுன்னா 2-0 கேன்சல் பண்ணும், பண்ணிட்டேன். இப்போ சுருக்குங்க, ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 1 5 1 5 மீதி எவ்வளோ இருக்குது, 6 5 போயிடுச்சு, மீதி 1 இருக்கும் பக்கத்தில் வைங்க, 3 5 5 17 15 போயிடுச்சு, மீதி 2 இருக்குது பக்கத்தில் போடுங்க, 5 5 25. அப்போது 135 வருமா? கரெக்டு. 135 3 வாடி போடுங்க, 135 135 135 405. ஆப்ஷன் சி தான் சரியானது. முடிஞ்சு போச்சு, ஒரே செகண்ட் பாருங்க, எல்லா டைப்புமே நடத்திட்டேன், ஒன்றுத்து கூட ஃபார்முலா கொண்டு வரல. புத்தகத்திலே இவ்வளோ தாங்க இருக்குது, அதுலேயே நிறைய இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம சிம்பிளான வேலை சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்னுடைய பிளானிங் 5-6 கிளாஸில் முடிக்கலான்னு. ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்டில் சொல்லுங்கள், கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.